ஹே காய்ஸ், வெல் டு மை சேனல் டிராவல்ஸ். பேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக 5 ஐட்டம் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னுங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட சிக்கன் பிரியாணி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இலையில். வாவ், லக்கி லெக் பீஸ் கிடச்சிருக்கு. வாவ், ரெண்டு பீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்னேச்சரான ஒரு டிஷ் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி கடாய் சோறு. ஸோ இதுவும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் சைடில். சூப்பர். ஸோ சிக்கன் சுக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மின் சிக்கன் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து லாஸ்ட் வந்து ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் நம்ம வந்து கடைசியில் நம்ம ட்ரை பண்ணலாம். காய்ஸ், எல்லாமே வந்து நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் பேரெலாம் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சிக்கன் சுக்கா. ஓகேவா? ஸோ சிக்கன் சுக்கா இது. அண்ட் இது வந்து மின் சுக்கா. அப்படியே க்ரீன் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட சிக்னேச்சரான டிஷ் நான் சொல்லியிருந்ததில்ல. கோழி கடாய் சோறு வேற லெவலில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் சிக்கன் பிரியாணி. பா, சூப்பராக இருக்குது. நான் சிக்கன் பிரியாணி தான் நிறைய வச்சுருக்கிறேன். அண்ட் இது கூட வந்து ரைத்தாவும் கொஞ்சம் குருமாவும் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ரோல் நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க கீமா ரோல், சிக்கன் கீமா ரோல் இது. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். பிரியாணி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது கூட வந்து நான் கொஞ்சம் ரைத்தா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரைத்தா எடுத்து பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் பிரியாணி. பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப வரும்போது ஸ்பைசின்னு சொல்கிறேன், அந்த மசாலா காட்டெல்லாம் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு சாப்பிடும்போது அந்த ஒரு ஸ்பைசினஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக நல்லா ஒரு லைட்டான ஒரு ஃப்ளேவர் தான் பிரியாணி ஃப்ளேவர், நல்லா இருக்கு. ஸோ சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம வந்து பிரியாணியில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா குக்காகிருக்குலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணுங்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஒரு மசாலா டேஸ்ட் எனக்கு வந்து தெரியல. லைக் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அந்த ஒரு ஸ்பைசினஸே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா குக்காகிருக்கு, நல்லா புதினா எல்லாமே அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பைசி மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட சைட் டிஷ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சிக்கன் சுக்கா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் சுக்கா. நல்ல அந்த ஆயில் ஸ்மெல்லு, அந்த மசாலா வந்து அப்படியே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அதாவது பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படி நல்லா ஒரு டாப் கிளாஸு. இந்த மசாலாவோட நம்ம ட்ரை பண்ணலாம். மசாலா கூட ஒரு சிக்கன் எடுத்து அடிபொலி. ஆ, அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. காரப்பட்டியின் மாதிரி சைடிஷ் அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பைஸியான இருக்குது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட கோழி கடாய் சோறு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படியே சிக்கன் பீஸ்லாம் சின்ன சின்னதாக போட்டுருக்காங்க பாருங்கள். இது கூட வந்து லைட்டாக குருமா இருக்குது. குருமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா புதினா ஃப்ளேவருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு புதினா ரைஸ் கூட வந்து சிக்கன் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரு. ஃபுல்லாக புதினா ஃப்ளேவர் தான். நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் பீஸோடு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வா, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் சிக்கன் பீஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்குதா, சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட நம்ம வந்து மின் சிக்கன் ட்ரை பண்ணலாம். மின் சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே சாஃப்டாக அப்படியே மின்ட் ஃப்ளேவரோட. ஸோ ட்ரை பண்ணேன். நல்லா இதுவும் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களோட ரெண்டு பேர்த்தோட சைடிஷுமே வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் வந்து ரைஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு சாப்பிடும்போது கூட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா நம்ம ஜூஸியான ஃப்ளேவர் நம்ம கிடைக்குது. ஸோ நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே சாப்பிடும்போது அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் வருது. மசாலா இருக்குது பாருங்கள், மசாலாவும் நம்ம ட்ரை பண்ணுறோம் பாருங்கள். மசாலா சாப்பிடும்போது தான் டாப் கிளாஸ்.
இந்த புதினா ஃபுல்லாக புதினா தான், செமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட சிக்கன் கீமா ரோல் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சப்பாத்தி கூட வந்து அப்படியே ரோல் பண்ணியிருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி பரோட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே தான் ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ சாப்பிடும் போது தான் தெரியுது. ஸோ சிக்கன் வந்து நல்லா பீஸ் பண்ணி போட்டுருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மசாலா கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ஒரு நார்மலாக வந்து ஷவர்மா பேஸ்டானு இல்லைனா கூட ஸோ அது மாதிரி ரிலேட்டடாக தான் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரோல் தான் அது, ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்களோட ஸ்பெஷலான ஒரு ரோல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மின் சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஸோ மின் சிக்கன் அண்ட் அவங்களோட கடாய் சோறு வந்து வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. நல்லா அது ரெண்டுமே வந்து ஒரு புதினா புதினா ஃப்ளேவர்னால ஸோ காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க இதுக்கும் ரோல் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் மறக்காமல் அவங்களோட லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ் போயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் காய்ஸ், பாய்.